இன்னைக்கு காலத்தால் விழுந்தது வெறும் அதானி சமூகம் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் விழுந்தது. இந்தியாவில் மட்டும்தான் ப்ரெஷர் இருந்தது. அந்த எஃப்ஐஐஸ் வித்ததை இவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அதானி குடும்ப ஷேர்ஸ் ஆல்ரெடி 5% காட்டால் ஓப்பனாக விழுந்தது. இப்போ ஒரு 2 hour ட்ரேடிங்கில் அது மேலே ஏறி திரும்பி திரும்பி அவங்க ஃபாரினர் விற்பாங்க. 300 விஷயம் நீங்கள் அதானியை பற்றி மட்டும்தான் கேட்குறீங்க. பிளாக் ஸ்டோன்ங்கிற கம்பெனி மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கம்பெனிக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, அந்த டிசிஷனை நான் எடுக்கலைன்னு சொல்கிறாங்க. எடுத்தாங்களா இல்லையாங்கிறத கேட்பாங்க. செஃபி தலைவர் மீதான குற்றச்சாட்டு, அதானி பங்குகள் மீதான முறைகேடு விவகாரம் மீண்டும் தலை தொக்கி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் வாரத்தின் முதல் நாளிலேயே பங்கு சந்தைகள் சரிவுடன் தொடங்கி இருக்கிறது. ஆனால் பெரிய அளவில் இந்த சரிவு என்பது ஏற்படவில்லை. இது தொடர்பாக பேசுவதற்காக பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். இன்றைய தினம் அந்த செஃபி தலைவருடைய அந்த குற்றச்சாட்டு நேற்று முன்தினம், கடந்த ஆண்டு இந்த விவகாரம் ஏற்கனவே மிகப்பெரிய அளவில் எழுந்தது. நேற்று முன்தினம் செஃபி தலைவர் அவங்களுடைய கணவர் மீதான குற்றச்சாட்டு, இன்றைய பங்கு சந்தை வீழ்ச்சி, இது எதை காட்டுகிறது சார்? இன்னைக்கு பெருசாக வீழ்ச்சி இல்லை. காத்தால 85 points டவுனில் ஓப்பன் ஆச்சு. இப்போ நீங்கள் இன்டர்வியூ வந்து எடுக்கிற சமயத்துலேயே அது 90 points அப் ஆயிடுச்சு. இன்னைக்கு காத்தால விழுந்தது வெறும் அதானி சமூகம் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் விழுந்தது. அதில் பேங்க் ஸ்டாக்ஸை வச்சு ஏற்றிருக்காங்க. இன்னைக்கு ஏன் ஸ்டாக்ஸ் ஏறி இருக்குன்னா, எல்ஐசி, டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹெவியாக வாங்கியிருக்காங்க. ஃபாரின் ஸ்டாக்ஸ் விழுது. இன்றைக்கி ஓவராலாகவே இந்தியா உலகத்தில் ஃபுல்லாக இருக்கிற மார்க்கெட்ஸு மேலே போயிருக்கு. மேலே ஸ்டாக் மார்க்கெட்டு மேலே போயிருக்கு. இந்தியாவில் மட்டும்தான் ப்ரெஷர் இருந்தது. அந்த எஃப்ஐஐஸ் வித்ததை இவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அதானி குடும்ப ஷேர்ஸ் ஆல்ரெடி 5% காட்டால் ஓப்பனாக விழுந்தது. பெரிய அந்த ஹோல்டிங் கம்பெனி, மற்ற கம்பெனிலாம் சிலது 10% கீழே ஓப்பன் ஆச்சு. இப்போ ஒரு 2 hour ட்ரேடிங்கில் அது மேலே ஏறி இருக்குது. திரும்பி திரும்பி அவங்க ஃபாரினர்ஸ் விற்பாங்க. எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வாங்குவாங்க. ஸோ ஃபாரினர்ஸுக்கு லாஸ் இல்லாமல் பணம் வெளில போயிட்டுருக்கு இப்போதைக்கு. இப்போ அந்த முறைகேடு விவகாரம் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தலைன்னு எடுத்துக்கலாமா அந்த விவகாரத்தை வச்சுட்டு? அப்படியெல்லாம் சீக்கிரமாக சொல்ல முடியாது. இது வந்து இன்றைக்கி நடந்து நாளைக்கு முடிகிற ப்ராப்ளம் கிடையாது. இன்னும் அரசாங்கம் வாயை திறந்து ஒன்றுமே பேசலை. ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல, பிரதமர் ஆஃபீஸும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல. ஏன் பிரதமர் ஆஃபீஸ் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னா, அம்மையார் ஆல்ரெடி நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லிட்டாங்கன்னா எப்படி இவங்களை அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி வரும். இது மார்க்கெட் சம்மந்தப்பட்டதோட இது வந்து கவர்னன்ஸ் சம்மந்தப்பட்ட கேள்வி இருக்குது. ஏன்னா 25 வருஷத்துக்கு மேலே இருக்கிற செபி ஹிஸ்ட்ரியில் இவங்க தான் முதல் பிரைவேட் பிளேயர். இதுக்கு முன்னாடி எல்லாருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் கவர்மெண்ட்டில் இருந்த எக்கனாமிஸ்ட்டும் தான் இருந்திருக்காங்க. ப்ரைவேட்லேருந்து முதல்ல வந்த லேடி இவங்க தான். இப்போ தெளிவாக என்ன வருதுன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்தியன் சிட்டிசன் இல்லை, அவங்க ஹஸ்பண்ட் வந்து சிங்கப்பூர் சிட்டிசன் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஒரு ஃபாரின் எடிட்டர் இருந்ததுக்கு பெரிய லெவலில் எதிர்ப்பு தெரிவித்தது இன்றைக்கி இருக்கிற மாநில கட்சி, அன்றைக்கி இருந்த எதிர்கட்சி. இப்போ வந்து இந்தியாவிலேயே ஒரு பெரிய ரெகுலேட்டரோட ஹஸ்பண்ட் ஒரு ஃபாரினர் அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி தான் வந்திருக்கு. அடுத்தது, அவர் பல கம்பெனிக்கு கன்சல்டண்ட்டாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கம்பெனி என்னன்னு கேட்பாங்க. அந்த கம்பெனி லிஸ்டெல்லாம் வெளில வரணும். 300 விஷயம் நீங்கள் அதானியை பற்றி மட்டும்தான் கேட்குறீங்க. பிளாக் ஸ்டோனுங்கிற கம்பெனி சுமார் $500 million இந்தியாவில் ரியல் எஸ்டேட்டில் விற்று பணத்தை எடுத்திருக்காங்க. அவர் அந்த கம்பெனிக்கு அட்வைசராக இருந்திருக்காங்க. மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கம்பெனிக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது, அந்த டிசிஷனை நான் எடுக்கலைன்னு சொல்கிறாங்க. எடுத்தாங்களா இல்லையாங்கிறத கேட்பாங்க. மேடம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க லெட்டரில் அஹூஜா அப்படிங்கிற பேர் நம்பி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன்னு. அந்த இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த அனில் அஹூஜா வந்து எல்லா அதானி கம்பெனிலையும் டைரக்டராக இருந்தவர். ஸோ அதனால் அதானிக்கும் அந்த ஃபண்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, இன்வெஸ்டிகேஷன் கேட்பாங்க. இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இருந்துதா இல்லையாங்கிறதுக்கு உங்களுக்கு தர்க்க இன்வெஸ்டிகேஷன் வேணும்.
அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும். அடுத்தது என்ன ப்ராப்ளம்னா, என் அக்கௌண்ட் ரெண்டும் டார்மெண்ட்டாக இருந்தது. நான் கம்பெனி நடத்தினது டார்மெண்ட் அக்கௌண்ட்னு சொல்கிறாங்க. இப்போ ஹிண்டன்பர்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெக்கார்டே எடுத்து அந்த கம்பெனி டார்மெண்ட் இல்லை, பல கோடி ரூபா வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு கவர்மெண்ட் வெப்சைட்டையே எடுத்து காமிச்சிருக்காங்க. ஸோ செபியோட பிரமுகரோட கம்பெனி வந்து பல ஏன்னா 99% அவங்க பேரில் தான் இருக்குது, அந்த கம்பெனி பேரில் தான் இருக்குது. அந்த கம்பெனி கோடிக்கணக்கான கன்சல்டிங் ஃபீஸ் வாங்கியிருக்கு. அதனால் டார்மெண்ட்டுனா என்ன அர்த்தம்னா, கம்பெனியில் டிரான்சாக்ஷனே நடக்கலை நடத்தும், ஆனால் அந்த கம்பெனியில் பல கோடியான டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அந்த டிரான்சாக்ஷன் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். அதெல்லாம் ஒரு நாளில் நடக்காது. அவங்க இல்லை நான் ஒன்றுமே பண்ணலங்கிறதுனால சும்மா விட்டுற மாட்டாங்க, எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, இது வந்து பெருசாக போகும். இன்னும் இன்ஃபர்மேஷன் வெளில வரச்ச, அமெரிக்காவில் இருக்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் SECங்கிறது பிளாக்ஸ்டோன் கேள்வி டெஃபினட்டாக கேட்பாங்க. இப்போ வரக்கூடிய நாட்களில் பங்கு சந்தை எப்படி இருக்கும், சிறு முதலீட்டாளர்கள் என்ன பண்ணணும், எதை கவனிக்கணும் சார்? மேம், பங்கு சந்தை என்ன ஆகும்னு எப்படி போகும்னா யாராலையும் சொல்ல முடியாது. ஷார்ட் டேர்மில் என்ன ஆகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. இன்றைக்கி ஏறும் நாளைக்கு இறங்கும். இது வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பங்கு சந்தையை எஃபெக்டே பண்ணாது. இது ஒரு இன்சிடெண்ட் மாதிரி நடந்துட்டு போயிடும். பட் இது உள்ளே வந்தது, இந்த இன்சிடெண்ட்டு பல மாதங்கள் இழுக்கும். இது யூபரியில் இருக்கும். ஏன்னா அரசாங்கம் இப்போ என்ன ஆப்போசிஷன் கட்சி என்ன சொல்லுதுன்னா, காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்லிமெண்ட்டே நீங்கள் சீக்கிரமாக முடக்கினதுக்கு காரணமே இதுதான். இது வரைக்கும் நிர்மலா சீதாராமன் அம்மையாரோ இல்லை ஃபைனான்ஸ் செக்ரட்டரியோ இல்லை சீஃப் எக்கனாமிக் அட்வைஸரோ இல்லை பிரதமரோ இதை பற்றி பேசலை. அடுத்த கேள்வி என்ன வரும்னா, இவங்க ஆல்ரெடி ஆஃப்ஷோர் ஃபண்டெல்லாம் வச்சுருக்காங்கன்னா இவங்களுக்கு எப்படி நீங்கள் இந்த போஸ்டிங் கொடுத்தீங்கன்னு வரும். ஸோ இது வந்து செபி சீஃப் மேலே வந்த ப்ராப்ளம் இல்லை, இந்த ரெகுலேட்டர் மேலே வந்த ப்ராப்ளம். ஷேக்ஸ்பியர் இடத்துல சொல்லுவார், சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி அபவ் சஸ்பீஷன். சீசருங்கிறது பேரரசர், இப்போ பட்டத்து ராணிக்கும் சஸ்பீஷனுக்கு மேலே இருக்கு இருக்கணும்னு. இங்கே பட்டத்து ராணி தான் மெயின், அப்போ பட்டத்து ராணியின் ஹஸ்பண்டும் இதுக்கு மேலே இருக்கணும், சஸ்பீஷனுக்கு மேலே இருக்கணும். இப்போ அவர் கன்சல்ட் பண்ண கம்பெனிலாம் என்ன, அந்த கம்பெனிக்கு செபி ஏதாவது ரெகுலர் தள்ளுபடி கொடுத்துருக்காங்களாங்கிறது தெரியணும். நம்ம அவசரத்துக்கு இதை பண்ண முடியாது. இந்தியாவில் இருக்கிற மீடியா, நேஷ்னல் மீடியா, இந்த தேசிய மீடியா லெவலில் ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை, இதை பற்றி வாயை திறக்க மாட்டாங்க. இது வந்து வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனி, ஃபைனான்ஷியல் டைம்ஸ், ப்ளூம்பர்க், ஹிண்டன்பர்க், இது மாதிரி கம்பெனிங்க ரிசர்ச் பண்ணி உண்மையை வெளில கொண்டு வரத இது பூங்கம்மமாக வெடிக்கும். போன வாட்டிக்கு இந்த வாட்டிக்கு என்ன வித்தியாசம்னா, போன வாட்டி அரசாங்கத்துக்கு அசுர மெஜாரிட்டி இருந்தது, பார்லிமெண்ட்டில் என்ன வேணால் பண்ண முடிஞ்சுது. இப்போ வந்து நாயுடியும் நிதிஷும் வெளில எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு சைடுக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. அதனால் பார்லிமெண்ட் பிறந்தா இது எவ்வளோ தூரம் எதிர்கொள்ளும்னு நம்மளுக்கு தெரியும். உங்களுடைய விரிவான பதில்களுக்கு நன்றி சார். நன்றி. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடகப் பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @anandes1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிடிக்ஸ் அது தான். ஸோ பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோடய எல்லா ஒப்பீனியன்ஸ் வியூஸ் எல்லாமே அதில் வரும், அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.